திருமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கே. சினிகான அப்டேட்ஸ் என்னென்னா, அயலான் படத்துடைய ட்ரெய்லர், இந்த படத்துடைய ட்ரெய்லரை இந்த ஜனவரி 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதை அஃபீஷியலாக ஒரு போஸ்டரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் இந்த படத்துடைய ஹீரோ சிவகார்த்திகேயன், இந்த படத்துடைய ப்ரொடியூசர் கேஜேஆர் ரெண்டு பேருமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துடைய ட்ரெய்லர் வருகிற 5ஆம் தேதி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், அஜித் அவர்கள் விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங்லேருந்து ஒரு பிரேக்கில் இருக்கார். கூடிய சீக்கிரம் அந்த படத்துடைய ஷூட்டிங் வரப்போகிறான்ற ஒரு அப்டேட்டாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவருடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், மிக முக்கியமாக அவருடைய ஃபேமிலியை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்ற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக போயிட்டுருக்கு. அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா, துபாயில் இருக்கார். ஒரு மிகப்பெரிய ஒரு யாச்சில் பயங்கர ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. என்ன செலப்ரேஷன் நடக்குது அப்படின்னா, அஜித் அவர்களுடைய மகளுடைய பிறந்தநாள், அந்த செலப்ரேஷன் தான் அவ்வளோ கிராண்டாக நடந்திருக்கு. அந்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், இந்தியன் பார்ட் 2 இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அஃபீஷியலாக இந்த படத்துடைய ஷூட்டிங் ரேப்டு அப் அப்படின்றத அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ரிலீஸை இந்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், தளபதி விஜயோட நடிப்பில் ரெடியாக இருக்க த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற படத்துடைய ரெண்டு போஸ்டர்ஸ். இந்த ரெண்டாவது போஸ்டரை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதில் ரெண்டு விஜயுமே ஒரு பைக்கில் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த பைக்கை நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேஷனில் கண்டிப்பாக இந்த டிசைனில் ஒரு பைக் இல்லவே இல்லை. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு டைம் ட்ராவலை பற்றின படம்ன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஒரு பைக்லேயுமே அவங்க மிகப்பெரிய ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டும் கேள்விப்பட்டிருந்தோம். இந்த சீக்வன்ஸே இந்த படத்தில் எப்போ நடக்க போகுதுன்னா, 2050 நடக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா. இந்த படத்துடைய சீக்வன்ஸ் முழுக்க முழுக்க எங்கே ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா, தாய்லாண்டில் ஷூட் பண்ணியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், ரீசெண்ட் டைம்ஸில் கேப்டன் மில்லருடைய ஆடியோ லான்ச் நடந்தது. அந்த ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் வட சென்னை பார்ட் 2 அப்படின்றது கண்டிப்பாக நடக்க போகுது, கூடிய சீக்கிரம் அதுக்கான அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுக்க போகிறோன்றத சொல்லியிருக்காரு. ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், கேப்டன் மில்லர் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 4:21 கட் பண்ணி சென்சார் போர்டு எடுத்திருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரா வைலன்ஸ் அண்ட் பிளட் ஸ்பிளாஷ் சீக்வன்ஸ்லாம் இருந்திருக்கு. அதனால தான் இந்த ஒரு சீன்ஸை எடுத்திருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் சென்சார் போர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரன் டைம்ன்றது எவ்வளோ இருக்குன்னா, 2 hours 42 minutes இருந்திருக்கு. அங்கே சென்சார் போர்டில் சென்சார் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த படத்துடைய ரன் டைம் அப்படின்றது 2 hours 37 minutes அப்படின்றது மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பயங்கர ஆக்ஷனான ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றதில் டவுட்டே இல்லை. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், த்ரிஷா அடுத்தடுத்து அவங்களுடைய நயலப்பில் நிறைய படங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமாக விடாமுயற்சி அஜித் அவர்கள் கூட பண்ணுறாங்க, தக் லைஃப் கமல்ஹாசன் கூட பண்ணுறாங்க, ராம் அப்படின்ற படம் மோகன்லால் கூட பண்ணுறாங்க, ஐடென்டிட்டி அப்படின்ற படம் டொவினோ தாமஸ் கூட பண்ணுறாங்க. இதை தாண்டி சல்மான்கான் கூடவும் ஒரு படம் பண்ணுறாங்கன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ த்ரிஷா அவர்கள் அவங்களுடைய கரியரில் பீக்கில் இருக்காங்கன்றதில் டவுட்டே இல்லை. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், சூர்யா அவர்களுடைய 43rd படம் புறநானூறு, சுதா கொங்காருடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷோடைய 100th படம். இந்த படத்துலேருந்து 4 சாங்ஸை ஜிவி பிரகாஷ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாராம். இந்த சாங்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டாக பொங்கல் வீக்லேருந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ கரண்ட்லி திருச்சியில் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் அண்ட் சென்னை ஷெட்யூலையும் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தை பயங்கரமாக சுதா கொங்கார் அவர்கள் பிளான் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா, நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.